ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம கேக் வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கேக் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் வரும், அதை எப்படி வந்து நம்ம கரெக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நிறைய டிப்ஸும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கேக் டின்ல கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அடியிலையும் சைட்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 7-inch கேக் டின் எடுத்திருக்கேன். எப்பயுமே நீங்கள் கேக் பண்ணும்போது ரெசிபிலாம் என்ன சைஸ் பேன் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே சைஸே யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் அதை விட பெரிய சைஸ் அல்லது சின்ன சைஸ் பேன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட டெம்பரேச்சர் அண்ட் டைமிங்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம 1 cup மைதா, அதாவது 120 gram எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம 1/2 teaspoon உப்பு சேர்த்து சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம முட்டையோட வெள்ளைக்கருவியும் மஞ்சக்கருவியும் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம். நம்ம கேக் பண்ணும்போது நம்மளோட எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த முட்டையோட வெள்ளைக்கருவில் 1 teaspoon அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம 1 நிமிஷத்துக்கு லோ ஸ்பீடில் பீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் சுகர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இதுக்கு 120 gram சர்க்கரையை பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். கப் மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1/2 cup கூட 1.5 tablespoon அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த எக் ஒயிட்டில் 100 gram அளவுக்கு பவுடர் சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. மீதி 20 gram வந்து நம்ம முட்டையோட மஞ்சள் கருவில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பீக்ஸ் வந்துருச்சு. இன்னும் 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் ஸ்டிஃப் பீக்ஸ் வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்பாஞ்ச் கேக்குக்கு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே போட தேவையில்ல. எக் ஒயிட்டில் உள்ள இந்த ஏர் பபிள்ஸே நம்மளோட கேக்கு வந்து நல்லா சாஃப்டாக கொடுக்கும். அடுத்ததான் நம்ம விஸ்க வச்சு இந்த முட்டையோட மஞ்சக்கருவை 1 நிமிஷம் நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 2 tablespoon பவுடர் சுகரை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் லைட் எல்லோ கலர் வந்துருச்சு. இது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ இதில் 3 tablespoon பால், 2 tablespoon ஆயில், 1 teaspoon வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதாவது 45 ml பால் எடுத்திருக்கேன், 30 ml எண்ணெய், 1 teaspoon அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதை வந்து வெள்ளைக்கருவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம இதில் சளிச்சு வச்சுருந்த மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து மெதுவாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதை வேகமாக மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா எக் ஒயிட்டில் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருந்த ஏர் பபிள்ஸ்லாம் போயிடும். அதனால கேக் வந்து ஸ்பான்ஜியாக வராது. இந்த மாதிரி ஸ்லோவாக கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வந்து இந்த கேக் பேட்டரில் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப மெதுவாக தான் மிக்ஸ் பண்ணணும். வேகமாக மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாவில் உள்ள ப்ரோட்டீன் கண்டென்ட்டில் க்ளூட்டன் ஃபார்ம் ஆயிரும். அதனால நம்மளோட கேக் வந்து ஹார்டாக தான் வரும். அதனால நம்ம எப்பவுமே மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணாமல் விஸ்க் அப்படி இல்லைன்னா ஸ்பாட்சுலாவை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம கேக் டின்ல ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு கீழே வந்து தட்டி விட்டுக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே அவனை 150 degree Celsius ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம அவனில் வச்சுட்டு 150 degree Celsius 40 நிமிஷம் வச்சுக்கலாம். உங்ககிட்ட அவன் இல்லை அப்படின்னா நம்ம குக்கரில் கூட கேக் பண்ணிடலாம். அதுக்கு குக்கரில் வந்து அடியில் வந்து மணல் அப்படி இல்லைன்னா உப்பு போட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு குக்கரை வந்து மூடிடலாம். குக்கரை மூடும்போது குக்கரோட கேஸ்கட்டையும் விசிலையும் எடுத்துருங்க. அடுப்பை நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சு குக்கரை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை உள்ளே வச்சு மூடிடுங்க. இதை வந்து நம்ம 40 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 40 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கேக்கோட நடுவில் ஒரு டூத்பிக்கு அப்படி இல்லைன்னா கத்தியை வச்சு உள்ளே விட்டு செக் பண்ணி பார்க்கலாம். கேக் வந்து ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களோட கேக் வந்து ரெடி ஆகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் உள்ளே வச்சு ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க.
சப்போஸ் நீங்கள் ஓடிஜியில் பண்ணுறீங்க அப்படின்னா 10-15 டிகிரி செல்சியஸ் வந்து அதிகமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துகிட்டு நல்லா ஆறின பிறகு கட் பண்ணிக்கலாம். கேக்கில் வந்து மேலே இந்த மாதிரி ப்ரௌனிங் எஃபெக்ட் வரல அப்படின்னா உங்களோட அவனில் வந்து 10 டிகிரி செல்சியஸ் அதிகமாக வச்சு பேக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களோட அவனில் சீக்கிரமாக ப்ரௌன் ஆகுது அப்படின்னா 10-20 டிகிரி செல்சியஸ் கம்மியாக வச்சு பேக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த ஸ்பாஞ்ச் கேக் எந்த அளவுக்கு சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது அப்படின்றதா. அடுத்ததான் நம்ம மார்பிள் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஆரஞ்சு ஃப்ளேவரையும் சாக்லேட் ஃப்ளேவரையும் வச்சு பண்ண போகிறேன். ஆரஞ்சு ஃப்ளேவருக்கு நம்ம 2 ஆரஞ்சு பழத்தோட தோலை சீவி எடுத்துக்கலாம். நல்லா தின்னாக இந்த ஆரஞ்சு கலரில் உள்ளதை மட்டும் சீவி எடுத்துக்கோங்க, இந்த ஒயிட் கலர் வேண்டாம். அடுத்ததான் நம்ம 1/2 ஆரஞ்சு பழத்தோட ஜூஸை எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம கேக் டின்ல பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் வந்து மைதா மாவை சேர்த்து இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம சாக்லேட் ஃப்ளேவருக்கு 20 கிராம் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிட்டு மேலே வந்து ஒரு பவுல் வச்சுக்கிறேன். இதில் வந்து நம்ம 20 கிராம் டார்க் சாக்லேட்டை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான தண்ணியை ஊற்றிக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம டார்க் சாக்லேட் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல டார்க் ப்ரௌன் கலரில் கேக் வந்து கிடைக்கும். இப்போ வந்து நம்மளோட சாக்லேட் ஃப்ளேவரும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம 100 கிராம் வெண்ணெயை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. 100 கிராம் வெண்ணெய் அப்படிங்கிறது 1/2 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ வந்து நம்ம இதில் 120 கிராம் பவுடர் பண்ணி வச்சிருந்த சுகரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 1/2 கப்பு கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அடுத்ததான் நம்ம 3 முட்டையை ஒன்றொன்றா இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் சீவன ஆரஞ்சு பழ தோலையும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்மளோட பேட்டர் பார்த்தீங்கன்னா திரிஞ்ச மாதிரி இருக்கும். இது எதனாலனா பட்டர் வந்து வாட்டர் கண்டென்ட்டை அப்சர்வ் பண்ணாது. இது வந்து நம்ம மாவு போட்டு மிக்ஸ் பண்ணும்போது இது வந்து கரெக்ட் ஆயிரும், அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு வந்து மாவை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆரஞ்சு ஜூஸை சேர்த்தாலும் அந்த மாதிரி ஆகாது. அடுத்ததான் நம்ம 1 கப் மைதா மாவு கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் 1 பிஞ்ச் உப்பு சேர்த்து சலிச்சுக்கலாம். 1 கப் மைதா அப்படிங்கிறது 120 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை கேக் பேட்டரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட ஆரஞ்சு கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதிலிருந்து 1/3 பகுதியை நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட்டில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட சாக்லேட் கேக் பேட்டரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை கேக் டீனில் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு கேக் பேட்டரை ஊற்றிக்கோங்க. மேலே 2 ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் கேக் பேட்டரையும் ஊற்றிக்கலாம். இதுக்கும் மேலே 2 ஸ்பூன் ஆரஞ்சு பேட்டர், 1 ஸ்பூன் சாக்லேட் பேட்டர் அப்படின்னு மாற்றி 2 பேட்டரையும் ஊற்றிக்கலாம். நம்ம எப்பயுமே பேக் பண்ணும்போது ப்ரீஹீட் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பண்ணும்போது பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளோட கேக் வந்து ஈவனாக குக் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தோசை செய்யறதுக்கு முன்னாடி கல்லை வந்து காய வைப்போம் இல்லையா, அது மாதிரி தான் இதுவும். நம்ம தோசைக்கல்லை வந்து ஹீட் பண்ணல அப்படின்னா நமக்கு தோசை வந்து கரெக்டாக வராது. அதே மாதிரி தான் நம்ம கரெக்டான டெம்பரேச்சருக்கு ப்ரீஹீட் பண்ணலை அப்படின்னா நம்மளோட கேக் வந்து நமக்கு ஒழுங்காக வராது. இப்போ பாருங்கள் நம்மளோட எல்லா பேட்டரியும் ஊற்றியாச்சு. இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு தட்டி விட்டுக்கோங்க. மேலே வந்து இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை அவனில் வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே அவனை 140 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 140 டிகிரி செல்சியஸில் 40-45 நிமிஷம் பேக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஆற வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட ஆரஞ்சு சாக்லேட் ஃப்ளேவர் மார்பிள் கேக் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம கோதுமை மாவு வச்சு கேரட்டு நட்ஸு இதெல்லாம் போட்டு ஒரு கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம சல்லடையில் 1 கப் கோதுமை மாவு கூடவே 1/2 டீஸ்பூன் பட்டைப்பொடியும் 1/2 டீஸ்பூன் ஜாதிகை பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா சலிச்சுக்கலாம். அடுத்ததான் நான் கொஞ்சம் நட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் சேர்த்து 1/20 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். கூடவே வந்து 10 கிராம் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கோங்க.
இதில் வந்து நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம கேக்கில் மேலே தூவும் போது இது மேலேயே இருக்கும். அடுத்ததான் நம்ம ஒரு பவுலில் மூணு முட்டையை சேர்த்து அதை வந்து விஸ்க வச்சு நல்லா அடிச்சுக்கலாம். ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா அடிச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம 150 கிராம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட 3/4 கப் அளவுக்கு இருக்கும். நாட்டு சர்க்கரையில் வந்து கட்டி கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கல்லில் வந்து நல்லா தட்டிட்டு பவுடர் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1/2 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத ஆயிலாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதுக்கு 1/2 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம இதில் சளிச்சு வச்சுருந்த கோதுமை மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நம்ம 1 கப் அளவுக்கு துருவின கேரட்டை சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நட்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீதியை வந்து நான் மேலே தூவி விடுறதுக்காக வச்சுருக்கேன். இந்த கேக் பேட்டரை வந்து நம்ம கேக் டின்னில் ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த நட்ஸை வந்து இதுக்கு மேலே தூவிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை அவனில் வச்சிடலாம். 140 டிகிரி செல்சியஸில் 55 நிமிஷத்துலேருந்து 60 நிமிஷம் பேக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கோதுமை மாவில் பண்ண கேரட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஆற வச்சுட்டு ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கேக் பண்ணும்போது அடிக்கடி நம்மளோட அவனை வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் ஒரு கேக் வந்து 1 ஹவர் குக் பண்ணுறீங்க அப்படின்னா 45 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு தான் நம்மளோட அவனை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். இது பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் கேக்கு. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கேக் டின்னர் ரெடி பண்ணி வச்சிடலாம். அடுத்ததான் நம்ம 50 கிராம் பட்டரை மெல்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 1/2 கப் அளவுக்கு இருக்கும். இது கூட நம்ம 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது கூட நம்ம 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம 4 முட்டையோட வெள்ளைக்கருவியும் மஞ்சள் கருவியும் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம சல்லடையில் 1 கப் மைதா, 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம முட்டையோட வெள்ளைக்கருவை நல்லா 1 நிமிஷத்துக்கு அடிச்சுட்டு இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் 120 கிராம் பவுடர் பண்ணி வச்சுருந்த சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் நல்லா அடிச்சுக்கோங்க. ஸ்டிஃப் பீக்ஸ் வரத்துக்கு நமக்கு 7-8 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இப்போ பாருங்கள், நமக்கு ஸ்டிஃப் பீக்ஸ் வந்துடுச்சு. அடுத்ததான் நம்ம முட்டையோட மஞ்சள் கருவை விஸ்க வச்சு 2 நிமிஷத்துக்கு நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த மஞ்சள் கருவை நம்ம முட்டையோட வெள்ளைக்கருவோடு சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த பட்டர் கொக்கோ பவுடரையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை வந்து மெதுவாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதில் சளிச்சு வச்சுருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. அதனால நம்ம இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம 140 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்த அவனில் 45 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கேக் ரெடி ஆகிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் விப்பிங் க்ரீம் பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 50 கிராம் பேக்கெட் ஃபுல்லாக இதில் போட்டுக்கிறேன். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லா கூலிங்கான பாலாக இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் அப்படி இல்லைனா விஸ்கை வச்சு நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சாஃப்ட் பீக்ஸ் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், விப்பிங் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம 1 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கேக் மேலே அப்ளை பண்ணிக்கலாம்.
நம்ம மேலே அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம சாக்லேட் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். சாக்லேட் க்ரீம் பண்ணுறதுக்கு நம்ம 50 கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட்டை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து அதை வந்து கைப்பொறுக்கிற சூடு வர வரைக்கும் நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருந்த டார்க் சாக்லேட்டை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு பவுடர் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சாக்லேட் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளோட கேக்கும் வந்து நல்லா ஆறி ரெடியாக இருக்குது. இதில் வந்து நம்ம மேலே இருக்கிறத இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த கேக்கை நான் 3 பீஸாக கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 3 பீஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. விப்பிங் க்ரீமை வந்து இது மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து ரொம்ப தின்னாக தான் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வந்து அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம இன்னொரு லேயர் வச்சிடலாம். இதுக்கு மேலேயும் நாம் விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். க்ரீம் எப்படி பண்ணுறது, என்னென்ன வெரைட்டி ஆஃப் க்ரீம் இருக்குது, க்ரீமை வந்து நம்ம எப்படி ஸ்டெபிளைஸ் பண்ணலாம், இந்த மாதிரி க்ரீமை பற்றின எல்லா விஷயங்களையும் நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இதுக்கு மேலே நம்ம அடுத்த ஸ்லைஸ் எடுத்து வச்சிடலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாக்லேட் க்ரீமை மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஓரத்தில் உள்ள எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்தது இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. மேலே வந்து நான் டெக்கரேஷனுக்காக விப்பிங் க்ரீமை வந்து இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இங்கே பாருங்கள், சூப்பராக நமக்கு சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ப்ளம் கேக். இது வந்து நான் ப்ரெஷர் குக்கரில் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் கிரேப் ஜூஸில் ஊற வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு கண்ணாடி ஜார் எடுத்திருக்கேன். இதில் 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் கலர் உள்ள திராட்சை சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு கருப்பு உள்ள திராட்சை சேர்த்துக்கோங்க. 10 ஆப்ரிகாட்டை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 10 அத்திப்பழத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பத்து பேரிச்சம்பழத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழத்தோட தோலையும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு பழத்தோட தோலையும் இந்த மாதிரி சீவி இது கூட சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு கிரேப் ஜூஸை ஊற்றிட்டு நல்லா குலுக்கிட்டு முடி 1 நாள் வரைக்கும் ஊற வச்சிடலாம். அடுத்த நாள் நம்ம கேக் ரெடி பண்ணலாம். இன்றைக்கி வந்து நம்ம கேக் ரெடி பண்ண போகிறோம். நம்ம வந்து குக்கரில் பண்ணுறதுனால குக்கரில் மணலை போட்டு இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரோட விசிலையும் கேஸ்கட்டையும் எடுத்துகிட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பை நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சு குக்கரை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 150 கிராம் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம விஸ்க வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா க்ரீமி ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். இதில் நம்ம 1/2 கப் அளவுக்கு பொடி பண்ணி வச்சுருந்த சுகரை சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 200 கிராம் அதாவது 1 கப் சுகர் எடுத்து நல்லா பவுடர் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரையை சேர்த்துட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா க்ரீமியாக ஆயிடுச்சு. இதில் நம்ம 3 முட்டையை ஒன்று ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது இதுக்கு மேலே ஒரு சல்லடை வச்சுக்கோங்க. இந்த சல்லடையில் நம்ம 1/2 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை, கிராம்பு, ஜாதிக்காய் இதை முன்னே நல்லா பவுடர் பண்ணி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம சலிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை ஒரு ஸ்பேச்சுலாவை வச்சு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இது கூடவே நம்ம 1/4 கப் அளவுக்கு பாதாம் பவுடர், கொஞ்சமாக நட்ஸு சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் முந்திரி, பாதாம், பிஸ்தா, வால்நட் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ப்ளம் கேக் வந்து நமக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வரதுக்காக நம்ம இதில் 7-10 டீஸ்பூன் அளவுக்கு டேட் சிரப் சேர்த்துக்கலாம். இந்த டேட் சிரப்புக்கு பதிலாக நம்ம கேரமல் கூட சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து நம்ம இந்த கேக் பண்ணலாம். இப்போ வந்து இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம ஊற வச்சிருந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேக் பேட்டர் வந்து ரொம்ப திக்காக இருக்குது, அதனால இதில் வந்து நம்ம ஊற வச்சிருந்த கிரேப் ஜூஸ் வந்து மீதி இருந்துச்சுன்னா அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம கேக் டின்ல ஊற்றிக்கலாம். நம்மளோட குக்கரும் நல்லா ப்ரீஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து குக்கரை ஓப்பன் பண்ணி இந்த கேக் டின்னை உள்ளே வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம குக்கரை மூடிட்டு 40-45 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் 40 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த எல்லா கேக்கையும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.